ஹாய், நான் உங்கள் ஃபைடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எமகா FZX-ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வாங்க ஒன் வீக் ஆச்சு. வண்டி எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். வண்டி நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், பாருங்க, இங்கே கொடுத்தலாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ரைட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வண்டி சீட்டு சூப்பராக இருக்குது. ஒரு லெதர் சீட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பரான சீட்டு. இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக்கில் மட்டும்தான் இது மாதிரி சீட்டிங் சீட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது. மற்றபடி வண்டி நம்ம ஓட்டிகிட்டே பார்க்கலாம், எப்படி வண்டி நல்லா இருக்கா, வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க வண்டியை ரைட் பண்ணி பார்க்கலாம், வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டிங் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த சீட் பொசிஷன் தாங்க. பொசிஷன் நல்லா இருக்குது, ஆனால் சீட்டு சூப்பராக இருக்கு. லெதர் சீட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது. எப்படி சாங்க பார்க்கலாம். வண்டி ஃபஸ்ட்டு ஸ்பீடோமீட்டர் பார்க்கலாம். ஸ்பீடோமீட்டரில் ஆர்பிஎம் எவ்வளோ இருப்பதுன்னு காட்டு கொடுத்துருக்காங்க. ஓடோ மீட்ரு, அதில் ட்ரிப் 1, ட்ரிப் 2 டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பீடோமீட்ரு, அடுத்து ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் நார்மலாக கொடுக்கறது தான் கொடுத்துருக்காங்க. வண்டி எவ்வளோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்கல, பரவாயில்ல. சரி வாங்க போகலாம். வண்டி பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இடம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தோம், அது மைக் ஆன் பண்ணாமே ஃபுல்லாக எடுத்தாச்சு. சரி அதான் செக் பண்ணுறதுக்கு ஒரு நிலையில் இன்னும் இந்த எடுக்கலான்னு பார்த்தா பேசவே இல்லை. இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஏரியா ஈஸியாக இருந்த ஒரு உள்ளக்கம் இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நாங்களே வந்ததில்லை அதுக்கு முன்னாடி. வாங்க வண்டி எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியர் 35, செகண்ட் கியர் 60, தேர்ட் கியர் 80 போயிட்டு போகணும், ஃபோர்த் கியர் 55. அதான் தாங்க இருக்கு, அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ண முடியலை. வண்டி வருது, என்னங்க எங்கள் ஊர் வந்துருக்காரு, டிராஃபிக் ரூல்ஸே மதிக்க மாட்டாங்க யாரும். டிராஃபிக் ஆகாது, டிராஃபிக் லைட்ஸும் கிடையாதுங்க. நல்லா இருக்கு வண்டி, நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. அந்த எஃப்ஜியில் ஒரு வைப்ரேஷன்லாம் தெரியும், எஃப்ஜி ஓட்டினாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஃப்ஜியில் இந்த டாப் கொஞ்சம் திரும்பும்போது 80-70 வரும்போது வண்டி வைப்ரேஷன் ஆகும், அந்த இன்ஜின் கொஞ்சம் திணறி போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அது இதில் இல்லை, சுத்தமாக இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க எஃப்ஜி எமகா. அதில் எஃப்ஜியில் என்னென்ன ஃபீட்பேக்லாம் சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எஃப்ஜி எக்ஸில். ஓ, மூணு பேராக வராங்க. வண்டி நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபேமிலி யூஸ், ஒரு மிட்ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்கு மிட்ரேஞ்சு பைக்குனா இந்த வண்டி சூஸ் பண்ணலாம். எஃப்ஜி எக்ஸ், எஃப்ஜி எஸ்ஸை விட எஃப்ஜி எக்ஸ் தான் எடுக்கலாம், நல்லா தான் இருக்குது. மற்றபடி எம்டி அளவுக்கு எம்டி எடுக்கிறவங்க வண்டி லுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எது எடுக்குன்னு பண்ணிங்கன்னா நீங்கள் டாப் எண்ட் எதிர்பார்க்கக்கூடாது. இது எம்டி அளவுக்குன்னு லுக்கு இல்லை. வண்டி எக்ஸ்எஸ்ஆர் பைக்கு இந்தியாவுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டாங்க. அந்த பைக்கையே அப்படியே கொஞ்சம் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொஞ்சம் டிங்கரிங் அல்டி டிங்கரிங்லாம் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஏதோ எக்ஸ்எஸ்ஆர் அளவுக்கு இல்லாட்டியும் ஓகேயாக இருக்குது. வண்டி நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது. வண்டியில் பேக்கில் ஒரு பின்னாடி கொஞ்சம் பிரிச்சுக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது இந்த சுசுகி மேக்ஸ் கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவன்டையும் சொன்னேன், அவன் முன்னாடி யோசிச்சிருப்பான் போல வண்டி வாங்குறாங்க, ஃப்ரெண்டோட வண்டி தான். அவனும் ஆமாம் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் வண்டி டெலிவரி எடுக்கும்போதே அதை நாங்கள் எடுக்க சொல்லிட்டோம். அதை காட்டுறேன், எடுத்தோம்னா கொஞ்சம் வண்டி நல்லா இருக்கு. அது எடுத்து பின்னாடி கொஞ்சம் ஹோண்டால் மேல் போட்டிருப்பாங்களே அந்த லுக்கு தாங்க இருக்கு. கொஞ்சம் பார்க்க அப்படி தான் இருக்கு. ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஒரு டப்பா மாதிரி ஒரு ரோபோ மாதிரி இருக்கு. எக்ஸ்எஸ்ஆர் மாதிரியே கொடுத்துருக்கலாம். ஷீட்டும் கொஞ்சம் பின்னாடி இப்படி வந்து இப்படி மேலே ஏறி வந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒரு ஃப்ளாட் ஷீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்எஸ்ஆர் லுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கும். வண்டியில் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆலிஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. எஃப்ஜி எமகா எப்போ இருந்து இந்த குண்டு கொடுத்துருங்க என்னன்றாங்க.
அவங்க எல்இடி இண்டிகேட்டர் தனியாக தரேங்கிறாங்க, அது ரேட்டை போய் பார்த்தீங்கன்னா 1500 to 2000 சொல்கிறாங்க. அது எல்லாமே ஆளுங்க வச்சுட்டு போயிடுறாங்க. டிஆர்எல் இதில் ஒரு எல்இடி டிஆர்எல் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் விட்டு ஒரு எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் இண்டிகேட்டர் ஹாலஜன் தான், வண்டி நல்லா தான் இருக்குது. எஜ்ஜி இருக்கிறவங்க லைக் அதோட கொஞ்சம் ஸ்பீடு வேணும், ஸ்பீடு வேணும், வண்டி கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எஜ்ஜி எக்ஸு கண்டிப்பாக எடுக்கலாங்க, சூப்பராக இருக்குது. வண்டி ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1.46 வருது. ஆமாம், 1.46 வருது. ஆனால் இங்கே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோதான் சொல்கிறாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கேட்டுங்க. புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை பக்கத்தில் கூட இங்கே தேவி அம்மனு ஷோரூம் இருக்காங்க, ஏன்னா எடுத்தோம். அவங்க டெலிவரியும் ஒன் வீட்லேயே இங்கே பண்ணிட்டாங்க. மற்ற ஷோரூம்லாம் கேட்கும்போது 1 month ஆகுதுன்னு சொல்கிறாங்கண்ணா, இதில் ஒன் வீட்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க லொக்கேஷன் நான் கீழே மார்க் பண்ணுறேன், நீங்கள் அதுலேருந்து பார்த்து எடுத்துங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும்னா வண்டி எடுக்கிறது வேண்டாம், இங்கே கொஞ்சம் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வேணால் எடுங்க. நல்லா தான் பண்ணுறாங்க. நாங்கள் மேட் பிளாக் தான் கேட்டோம், மேட் பிளாக் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேட் பிளாக் வர்றதுக்கு எப்படியும் 1 month ஆகும் ப்ரோ, ஏன்னா 1 week ப்ளூவும் ஆரஞ்சும் வருது அப்படின்னாங்க. ப்ளூ கொஞ்சம் அது மாதிரி மேட் இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்காது, அது கொஞ்சம் ஷைனிங்கில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் ஏதோ 06 ஒரு நம்பர்லாம் போட்டு ஸ்போர்ட் பைக் மாதிரி காமிக்கிற மாதிரி ஸ்போர்ட் நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது பிடிக்கல. ஆரஞ்ச் போய் பார்த்தோம், ஆரஞ்சு நல்லா இருந்துச்சு. பிளாக் அளவுக்கு இல்லாட்டியும் ஆரஞ்ச் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான், சேர்ந்து சொல்லி எடுத்தாச்சு. அவன் சொன்னோம் 1.46 எடுக்கிற, அதுக்கு நீ எம்டியே எடுத்துகிட்டு போயிடலாம், நீ கிட்ட தான் இன்னும் எம்டி ட்ரை பண்ண வேண்டியதானே, நீ இதை போய் எடுக்கிறேன்னு கேட்டோம். அவன் வந்து இல்லை எனக்கு அப்போ தான் ஓட்ட கற்றுருக்கேன், அவ்வளோ தெரியாது, இப்போ தான் லைசன்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு தான் கரெக்டாக இருந்து தூங்குது அப்படின்னா அதுவும் கரெக்டு தான். அவனுக்கு அவ்வளோ ஓட்ட வராது, நார்மலாக தான் ஓட்டுவான். நம்ம பசங்களை பற்றி தெரியும், எம்டியெல்லாம் எடுத்துட்டானா இன்னொரு பைக்கு அது கூட போயிடுச்சுன்னா திரும்பி தான் தோணும். அப்படி அவன் திரும்பினா எம்டியாக இருந்தால் கூட போயிடும், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுனா ஒரு 120 போகும், அதனால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவான். சரி இதே நீ எடுத்துக்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்துச்சு, ஸ்டார்டிங்னால இதே எடுத்துக்க, போக போக வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னோம். சரின்னு சொல்லிட்டு அவன் எடுத்தான். அவன் ஃபஸ்ட்டு எஃப்ஜி தான் எடுக்கிறது இருந்துச்சு. எஃப்ஜி எக்ஸ் லான்ச் பண்ணுறது தெரியாது, அதுக்கு முன்னாடி எஃப்ஜி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எஃப்ஜியில் வந்து ஓடுனுங்க, எஃப்ஜி வந்து தடன் த்ராட்டில் தடனாக கொடுக்கும்போது பின்னாடி திரு திரு திருன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அந்த ஏன் அப்படி வருதில்லை, எல்லா எஃப்ஜிலையும் இந்த கதை இருக்குது. அதனால் எஃப்ஜியோட எனக்கு எஃப்ஜி எக்ஸ் பிடிச்சிருக்கு. எஃப்ஜியே எஃப்ஜி எக்ஸ்னு கேட்டிங்கன்னா எஃப்ஜி எக்ஸ் தான் சொல்லுவேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் அதோட ஒரு 15,000 கொஞ்சம் கூட வரும், அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். லுக்கும் அதோட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வண்டி பார்க்க கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏரியாவில் நீங்கள் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எல்லா வண்டியும் பார்த்த வண்டியாக இருக்கும், இது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு கொஞ்சம் பேர் லுக்கு கிடைக்கும், அதனால் வேணால் இதை எடுக்கலாம். வண்டி ரொம்ப சேல் நல்லா சேல் ஆகுதுங்க. வண்டி வந்துச்சுன்னா அந்த பீஸ் அப்பயே காலியாக இருக்குது. 2 பீஸ் கொண்டு வந்தாங்க நாங்கள் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே கூட இருந்துச்சு, அது எங்களுக்கு வந்துச்சு சொன்னாங்க, அப்பவே போனோம். எங்கள் வீட்லேருந்து கொஞ்சம் தூரம்தான் ஷோரூம், அப்பவே போனோம். அங்கே போனால் அது கூட முடிஞ்சுட்டாங்க. ஆரஞ்சு இருக்கணும், நல்ல வேலை ஆரஞ்சு அவங்க எடுக்கல, ஃப்ரெண்டுக்கு ஆரஞ்சு தான் பிடிச்சிருக்குங்கண்ணா. எடுத்து வண்டி எடுத்து இன்னைக்கு தான் ஆகுது, இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உண்டு, இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் போகல. வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நம்மள்கிட்ட கொடுத்துட்டான், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறனால ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். வண்டி சிங்கிளாக போனீங்கன்னா 120 பண்ணுங்க, 120 பண்ணும் கூட வச்சு சாரிங்க ஃப்ரெண்டு. நான் எதுவும் ஹெல்மெட் போட்டு பேசிட்டு வரனால அவனுக்கு எதுவும் கேட்காதனால கட் பண்ணிட்டாங்கல, நான் எதுவும் பேசாமல் வரேன். அப்புறம் தான் ஆன் வச்சு பில்லிங் கூட போனீங்கன்னா நீங்கள் 90-95 வந்து எதிர்பார்க்கலாம். வண்டி அவ்வளோதான் ஸ்பீடு போகும், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 90-95 தான் போகுது. அதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ தென்னருக்கும் போகுது, அதுவும் எங்களும் டாப் எண்டு தேவையில்லை, சும்மா நார்மல் யூஸுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி கேட்டிங்கன்னா எடுக்கலாம். மைலேஜ் என்ன நான் சொல்லவே தேவையில்லை, அதில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. 45+ கண்டிப்பாக வரும். நான் மைலேஜ் டெஸ்ட்டும் போடுறேன். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, அதை சொல்ல மாட்டேன். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நான் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, நான் சொல்கிறேன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. டிராஃபிக்காக இருக்குது, ஒரு நல்ல ஒரு
இந்த வெயிலாங்க இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க, பேசிட்டு போய்க்கலாங்க. முடியல, மணி ஒரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம், பார்த்தா மைக் ஆன் பண்ணாமே ஃபுல்லாக எடுத்து முடிச்சனால மறுபடியும் இப்போ அதெல்லாம் பேச முடியிருக்கு. என்னென்ன பேசணும்னு எல்லாம் மறந்துடுச்சுங்க. மறுபடியும் ஃபுல்லாக போய் யோசிச்சு யோசிச்சு பேசிகிட்டு இருக்கேன். வண்டி சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்டு நான் தனியாக காட்டுறேன். வண்டி எப்படி சொல்லணும்னா, இந்த பியர் டிங்கல்ல, சாரி பேர்டுங்க, செவன் டிங் ஒரு பார்த்துருக்கீங்களா, அந்த டிம்மை வந்து பின்னாடி ஒரு கம்பியை வச்சு கட்டி ஆக்கியேட் பண்ணிட்டு விடும்போது அந்த ஏர் வந்து அதில் அடிச்சுனா டுப்பு டுப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு நீங்கள் ஆக்கியேஷன் கொடுக்கும்போது இதில் இருக்குது, அந்த சவுண்டு பிடிச்சிருக்கு. எஜியோட இந்த சவுண்டு சூப்பராக இருக்குது. நம்ம வரோம்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து அதை பார்த்துடலாம், இந்த வண்டி தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்லதாக இருக்குது சவுண்டு. இன்சூரன்ஸ் லிஸ்டர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் கொடுத்துருக்காங்க, என்டியில் கொடுத்துருக்க மாதிரி அதே நெகட்டிவ் ஷேடு. ஆனால் நான் கியர் போல்ஸ் இண்டிகேட்டர் கொடுக்கல, இந்த சொருமான நான் எடுத்தோம் க்ளாஸ் ஆகிடுச்சு, கியர் போல்ஸ் இண்டிகேட்டர் கொடுக்கல, அதனால் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபைவ் கியர் பாக்ஸில் போயிட்டுருக்கு, ஃபைவ் கியர் இந்த வண்டி போதும். இந்த பவர் டார்க்குக்கு இந்த ஃபைவ் கியர் போதும், அதுவே கொஞ்சம் தனியாக. ஃபைவ் கியர்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவனோட போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், போக முடியாது. 90-95 தான் போகலாம், அதுக்கு நீங்கள் சும்மா நார்மலாகவே ஓட்டிட்டு போயிடலாம். அதுக்கு நீங்கள் 80ல போகும்போது உங்களுக்கு வண்டி கொஞ்சம் வைப்ரேஷன் கொடுக்கும். அவ்வளோவா இல்லை, எஃப்சி அளவுக்கு வைப்ரேஷன் இல்லைனாலும் வைப்ரேஷன் லைட்டாக இருக்குது, ஒரு உடருக்கு இப்படி கடகடான்னு ரொம்ப எல்லாத்துக்கும் இங்கே லைட்டாக இருக்குது. மற்றபடி வண்டி ஓகே தாங்க, நல்லா எஃப்சி அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி, நல்லா தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா யார் இந்த வண்டி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பசங்க நாங்கள் ஆல்ரெடி அடிக்கடி ட்ரிப் போவோம், பசங்களோட சுற்றுவோம் அப்படிங்கன்னா இந்த வண்டி எடுக்கவே எடுக்காதீங்க, செட் ஆகாது. ஏன்னா உங்கள் பசங்க எல்லாருமே என்டி RN5 NS RS மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் இது இது கூட போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களோட 2-3 கிலோமீட்டர் முன்னாடி போயிடுவாங்க, நீங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கணும். ஸ்பீடாக போகாதீங்க, நான் ஸ்பீடாக போகிறதுன்னு சொல்லலை, இல்லை அவங்க கம்பெனி கொடுத்து போனால ஒன்றா போகிற மாதிரியே இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். மற்றபடி ஃபேமிலிஸுக்கு சூப்பரான வண்டிங்க. ஃபேமிலி நீங்கள் புதுசாக கல்யாணம் நிறையா ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு வந்து பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு பைக் ஒன்று எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துங்க, நிறையா பார்த்துட்டு நிறைய பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க. லேடிஸ் லேடிஸ் பின்னாடி உட்காந்து போகலாம், சீட்டு சீட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு லெதர் சீட்டு கொடுத்துருக்காங்க, உட்காந்து நல்லா ஜம்முன்னு வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. எந்த பெயினுமே இங்கேயுமே வரல. நான் இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன், அதுவே ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டேன், இப்போ ஒரு 10 இருக்கு, அதோட தாண்டி தான் போயிட்டுருக்கோம். எந்த எல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்கு. ஒன்று நேரம் பேசுறதுனால அது கொஞ்சம் வாய் குளருது, அவ்வளோதான். ஆல்ரெடி பேசிட்டு இருந்துட்டு மறுபடியும் பேசுறதுனால அப்படி இருக்கு. தண்ணி குடிக்கணும், ரொம்ப தண்ணி காலமாக இருக்கு, ரொம்ப வெயில் இல்லை. நான் ஈஸியாகலாம் ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த சைடு யாரும் அவ்வளோ வந்திருக்க மாட்டீங்க, அந்த சைடில் இருக்கவங்க நல்லா இருக்கும். இங்கே வேணால் வந்து பாருங்க, ஈசிஆர் ரோடு. இந்த ஈசிஆர் வந்து நீங்கள் எங்கே சொல்கிறது, சென்னையில் ஒரு ஈசிஆர் ரோடு வந்துருமா, அந்த ஈசிஆர் அங்கே ஸ்டாப் பண்ணுறது கன்னியாகுமரியில் போய் தான் ஸ்டாப் ஆகும், ஒரே ரோடு. ஸோ ரைடர் சூஸ் பண்ணுறது சூப்பரான ரோடு, ஒரே ஸ்டீச்சில் போயிட்டு வரலாம். ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இங்கிட்ட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் இருக்கும், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஊராக இருக்கும், அப்படி தான் இருக்கும் எல்லா ஊருமே. இந்த இந்த சைடு ஃபுல்லாக பீச், இங்கிட்டு ஃபுல்லாக ஊர் பீச். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான், கொஞ்சம் தூரம் சில ரோடெலாம் பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்தில் போகும். ஒரு சைடு பீச் இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லாக ஊர் வீடாக இருக்கும், அது மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்கும் ஊர். ஸோ இந்த வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீடு போகணும்னு ட்ரை பண்ணலாமா, கொஞ்சம் அவுட்ருக்கு வந்தியாச்சு, ஒரு டக்க கொஞ்சம் க்ராஸ் பண்ணிப்போம். சரி ஓகே, வாங்க ட்ரை பண்ணலாம் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகணும். அடிக்கடி நிறைய பைக் வந்துட்டு இருக்குங்க, கார் இதெல்லாம் 89 90
அவன் இப்போ எங்கள்ட்ட வண்டியை எடுத்துட்டு இந்த வண்டியை எடுத்துருக்காங்க, வேற வண்டியில் கோயம்புத்தூர் போயிருக்கான். ஏன் கேட்டால் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நம்ம ஒன்று காய்ச்சி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், கொரோனா நாள் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நல்லாதான் இருக்கு. சவுண்டு தான், சவுண்டு சீட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. சவுண்ட் இப்படி இப்படி சைலன்ஸ் எல்லாம் மாட்டவே தேவையில்லை இந்த வண்டிக்கு. சவுண்டு இதில் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. நான் அந்த பிஎஸ்சிக்ஸ் நான்ஸ் ஏற்ற மாதிரி சைலண்டாக அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டி சவுண்டு கேட்குது. ஹாரன் ஓகேயாக இருக்குது, பரவாயில்ல. ரொம்ப சவுண்டானது ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஓகேயாக இருக்குது. ரொம்ப தான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸ்பீடோமீட்டர் பாருங்களேன், ஆடுத்து பாருங்க, கொடுத்துருக்காங்க. அதுவே அப்படி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீடோ முன்னாலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் இப்படி இப்படி மேலே வந்துருங்க. அது பார்க்க சுத்தமாக நல்லாவே இல்லை. அதுவே அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் குறை சொல்லலை, அப்படிலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஆகிற அளவுக்கு எல்லாரும் இமேஜின் பண்ணிட்டு திடீர்னு எக்ஸிஎக்ஸ் இப்படி கொண்டா நிறுத்திட்டீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனால் இருக்கும். அதனால சொன்னேன். வண்டி ஃபேமிலிஸும் கரெக்டாக இருக்குங்க. ஃபேமிலியாக எடுத்துகிட்டு போகிறீங்களா? ரொம்ப டாப் எண்ட்லாம் போக மாட்டேன், மிட்ரேஞ்சு தான் போவேன். அப்படி கொஞ்சம் ஒரு 1.5 லேக்ஸ்க்குள்ள வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி ஈஸியாக எடுக்கலாம். நல்லா தான் இருக்குது, எம்எகா இன்ஜின், குறை சொல்லவே முடியாது. சரி, வண்டியை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வண்டி உங்களுக்கு கமெண்ட் இது ரிவ்யூ பண்ணணுமா, ஏதாச்சும் டவுட் இருக்கா, அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டியும் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதுலேயும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதாங்க, வண்டி அவ்வளோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். வண்டி கொஞ்சம் ஹீட்டிங் காலில் நல்லா தெரியுது. லாஸ்ட்டு சொல்கிறேன் பார்க்காதீங்க, ரொம்ப நேரம் ஓட்டினேன், இப்போ தான் எனக்கு தெரியுது. காலில் எனக்கு ஹீட் தெரியுது. டூரிங் பர்பஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு எதுவுமே என்னாலையும் பேச முடியலை. நான் ஏதாச்சும் நான் ஒன்று பேசினா அது ஒன்று அவுட்புட் அது வேறு மாதிரி வருது. சரி, இதோட முடிச்சுக்கலாம். சரி, பாய். ஓகே, இந்த ஃபைட் டாக் க்ளோஸ்.